ஸோ நான் தான் எடுத்துறேன். ஸோ பிரசன்ட் பை போடா டேனி. ஸோ நான் தான் எடுத்துறேன். ஃபர்ஸ்ட் எடுங்க, நீங்கள் எடுங்க. ஸோ மாடல்லாம் வந்து பாருங்க, வைக்கலாம் பிடிச்சது எடுங்க. ஸோ அது என்ன விளையாட எடுத்துங்க, என்ன பிரச்சனை? பேகி பட்டா இது வேணா போட்டுங்க, 7 ரூபா கொடுங்க. இது நான் சும்மா தான் போடுறேன், இது வேணா போட்டுக்கிட்டோம். நாய் 10 ரூபா இல்லாம வந்து இது கிடைக்கும், 10 ரூபா. அவன் பாயிண்ட் செக் பண்ணு ப்ரோ, 1 ரூபா இருக்காது பாறேன். அவன் பர்ஸ் இல்ல, உள்ள போயிருங்க. இந்த ரெண்டு போன்ல காசு அவன் யூஸ் பண்ற செட்டி வச்சுக்கிறான் பாருங்க. அவன் எப்படி ராமே டேய், ஓ வெளியே பண்ணிட்டு போ. அது செட் ஆகுது, பிளாக் செட் ஆகும். ஷூ நல்லா இருக்கும். அந்த பேண்ட் கூட போட்டு பாருங்க. உள்ள போ, கால் மட்டும் தான் உள்ள போய் பாடுறா. அவர் வீட்டுக்கு விளையாடா போடுற வாயில போகும்போது அந்த இது இருக்குல்ல, செக் பண்ணிக்கலாம். செக் ஆயிடுங்களா? ஏன் எங்களுக்கு சவுண்ட் வராது, இவனுக்கு சவுண்ட் வரும். ஏன்னா இவன் வந்த அப்படின்னு போடல, அவன் போடல, அதுதான் சவுண்ட் வருது. சவுண்ட் வருது, வராமலாம் எல்லாம் வருது. காசு நான் வேணுமா? ஸோ ரொம்ப நாளாக போடா ஃபேமிலிஸ் வந்து ஜெட்டி இல்லை, ரொம்ப நாளாக சாக்ஸ் இல்லை, பாக்ஸர் சாக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தான். சரி நம்மளால முடிஞ்சது ஒரு உதவி. ஸோ பாக்ஸர் சாக்ஸ் தானே, சரி போட்டு. ஆனால் சைஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோ, நீயும் உங்கள் டேடியும் கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஏன்னா நீ போட்ட அப்புறம் அப்புறம் அந்த இது எடுத்துக்கோடா ப்ரோ. ஸோ சொல்லுங்க. சட்டையெல்லாம் வசதி இல்லை, நானு இந்த ஜெட்டி வாங்கி தரேன். ஸோ ஓட்ட போடாம வச்சுக்கோ 2 வருஷத்துக்கு. ஓகே தலைவர் அருணகிரி போட்டு போட்டிருந்தாரு. அந்த மாதிரி பெல்ட் நீங்க பாத்துக்கவே மாட்டீங்க. நல்லா டைட்டா இருக்கும், கனமா இருக்கும். எப்படி வச்சாலும் நல்லா இருக்கும். ஓகே கறி பண்ணி ஒன்றும் பேசலாம். நம்ப மச்சான், நம்ம சாப்பிட்றேன். வாங்க கருப்பு காண்டி வாங்க, தூக்காதீங்க, எதை பாத்துன்னு வரீங்க அப்படியே திருடலான்ட்டு. தங்கமான தம்பி டிஜி வைஷ்ணவா காலேஜ், என்னோட தம்பி வந்து டிஜி வைஷ்ணவா காலேஜ். இவங்க அப்பா வந்து நல்ல ஒரு பிசினஸ் மேன். ஸோ நல்ல பையன், இல்லை இல்லை அவங்க கூட சேராது தம்பி. ஓகேவா? இவன் கூட மட்டும் ஜாக்கி தான் இருக்கோம். கருப்பு கண்டி கொஞ்சம் விச கிருமி ஆகிடுவான் கொஞ்சம் நேரத்தில். இல்லை இல்லை அது அவன் மட்டும் சொல்லிக்கிறான், நம்ம சொல்ல தேவையில்ல. காசே கொடுக்காமல் ஓசியில் கண்ணாடி வாங்கிய கருப்பு கரண்டி மூஞ்சை பெருமையாக வைத்து கொண்டு ஆக்ரோஷமான பேச்சு. போடா ஃபேமிலிஸ் ஒரு வழியாக நம்ம விக்கியோட பர்த்டேக்கு. ஸோ ட்ரெஸ்ஸு பேண்ட்டு ஷர்ட்டு அவனெல்லாம் வாங்கியது திரும்பிடா. ஸோ நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு.
சோ வந்து பில்லு வந்து நான் தான் வந்து சோ வாங்கி கொடுத்தேன் சோ ஏதோ இந்த பர்த்டேக்கு நல்லா இருக்கட்டும் சொல்லிட்டு நான் தான் வந்து சோ அவனை கிஃப்ட் பண்ணேன் ஓகே எல்லாம் இருக்கு அதெல்லாம் சோ அவன் சொல்லிட்டான் மச்சான் வெளியே சொல்லிக்காத மச்சான் அப்படின்னா சரி நமக்கு அந்த வீடியோ கட் பண்ண சொல்லுங்க எவ்வளவு ப்ரோ ஆச்சு கரெக்டா சொல்லு ப்ரோ 4800 ரூபாய் ஆச்சு ப்ரோ 4800 ரூபாய் ப்ரோ அவரு டிஸ்கவுண்ட் பண்ணி குடுத்துறாரு ப்ரோ ஆமா ப்ரோ 4800 ரூபாய் டிஸ்கவுண்ட்னா கூட பில் போட்டுருங்க ப்ரோ இல்ல ப்ரோ வாடா ஃபேமிலிஸ் 4772 ரூபாய்க்கு இது சரிங்களா பாத்துறேன் ப்ரோ அப்படியே பாத்துறேன் இல்ல அத 4800 ரூபாய் என்னன்னா பில் பண்றது எனக்கு தெரியாதா நான் என்ன காசு கொடுத்தேன் எனக்கு தெரியாதா நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் ட்ரெஸ்ஸிங்ஸு ஸோ இவனுக்கு இந்த இவனுக்கு எப்போ பர்த்டே வந்தாலும் அது என்ன நேரமோ இன்னொன்னே தெரில ஏன் சத்தியமாக சொல்ல போனால் இப்போ ட்ரெஸ்ஸிங்ஸ் எடுத்துட்டோம் ஸோ எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சரி வீட்டுக்கு போகலாம் வீட்டில் போய் செலிப்ரேஷன் பண்ணலாம் சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்த்தா காரில் வந்து பெட்ரோல் இல்லாமல் போயிடுச்சு ஸோ நம்ம தம்பி தான் உள்ளார வந்து தள்ளின்னு வந்தாங்க எனக்கும் கோல்டு ஸோ தள்ள முடியல ஆல்ரெடி வந்து உடம்பு சரியில்லை ரெண்டு நாள் தான் போய் எனக்கும் ஃபீவரா இருக்கு இல்லை இல்லை கருப்பு கரண்டி வந்து போய் சொல்கிறான் ஸோ அவர் நிறைய அடிப்பார் இல்லை இல்லை நான் வந்து ஸோ 2 டேஸில் வந்து நான் 2 டேஸ் முன்னாடி தான் வந்து ட்ரிப்ஸ்லாம் ஏற்றின்னு வந்தேன் அதனால் என்னால் காரு இறங்கி தள்ள முடியல ஸோ ஒரே கோல்டு அதனால் ரெண்டு தம்பி அண்டு ஃப்ரெண்டு தான் வந்து ஸோ தள்ளின்னு வந்தாங்க பர்த்டே பாயோ ஸோ வேலை நாங்கள் காற்று எங்கே அவங்க அங்கே எப்படி அடிக்குது ஏறு ஏறு பேச்ச மாட்டாதீங்க அந்த மாதிரி அடிக்குது அந்த ஃபோன் பண்ணிட்டாங்க இது பிடிச்ச அந்த ஃபோன் அப்படியே பிடி மச்சான் எப்படி மச்சா என்ன நேரமோ என்ன எப்போதான் நீ பிறந்தீங்கன்னு தெரியல இதெல்லாம் பிறந்ததே ஒரு சாபம் கேட்டுறா இதெல்லாம் வருஷம் போனா ஃபேமிலிஸ் அப்பவுமே இந்த மாதிரி தான் ஆகுது ஸோ வந்து போன வருஷத்துக்கு 3 வருஷம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் போல் டெஸ்டில் நின்றோம் எல்லாம் இவனால தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா பைபாஸில் நின்று கேட்க வேண்டாம் அந்த மாதிரிலாம் நான் பர்த்டே கேட்கவே இல்லை இவனுங்கெல்லாம் வந்து மாட்டி விட்டானுங்க ஸோ வந்து உள்ளே போயிட்டு ஒரு பையன் வர மாட்டினா அதுதான் ஒரு மனசு கஷ்டமாயிடுச்சு எங்களுக்கு நாங்கள் வந்து ஆல்ரெடி நிறைய வெட்டி வெட்டிக்கிறோம் ஆனால் உன் பர்த்டேக்கு தான் எங்களுக்கு சம்பவமாக இருக்குது நீ தான் சொல்கிறான் பாலை வெட்டிட்டு தான் உள்ளே வந்தாங்க இது ஒன்றாவது தான் கேக்கு கேக்கு வந்து கேக்கு வந்து பர்த்டேக்கு வந்து செலிப்ரேஷன் வந்து நாங்கள் பைபாஸில் பண்ணோம் ஸோ அது தவறு தான் பட் இருந்தாலும் அங்கே வந்து இவனோட பர்த்டேக்கு அன்றைக்கி நாங்கள் வந்து நாங்கள் வந்து நான் வேணாம் தான் சொன்னேன் போலீஸ் ஸ்டேஷன் போய் நின்று ஃபைன் கட்டு ஸோ அங்கே வந்து வந்தோம் ஃபைன் கட்டணும் இப்போ இந்த வருஷம் பர்த்டேக்கு வந்து ஸோ அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணோம் ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் வாங்கிட்டோம் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வைங்களேன் கார் வந்து கொளறு கொடுத்துருச்சு ஸோ டீசல் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியே வந்தோம் சார் சார் மழை பெஞ்சது உள்ளே ஏறணும் வண்டி டப்ப டப்பன்னு அடிச்சுது ஸோ மழையும் பார்த்தீங்கன்னா பயங்கரம் அதிகமாக இருக்கிறதுனால வெளியே இறங்க முடியல பாவம் நம்ம தம்பி ஆண்டு நம்மளோட ஃப்ரெண்டு தான் வந்து இறங்கி தள்ளி வாட்டர் கேன் எடுத்துன்னு போயிட்டு ஸோ பெட்ரோல் வாங்கலாம்னு போய்க்கிறாங்க இவனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க வருஷம் வருஷம் சேர்க்க சரியில்லை நாங்கள் சேர்க்க தான் சரியில்லை நான் எப்போ உங்க கூட சேர்ந்தோமோ அப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வாங்கிட்டாங்க வெளியே வந்து சம மழை வருது பாருங்க ஸோ ஃபுல்லாக வந்து மழை போடா ஃபேமிலிஸ் நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா என்ன ஏரியா இது அண்ணாநகர் 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 தான் நின்று இருக்கிறோம் நம்ம ஃப்ரெண்டு
நம்ம தம்பி வந்து பெட்ரோல் வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. போடா ஃபேமிலிஸ் ஸோ இவ்வளோ பண்ணிவிட்டு லட்சில் பார்த்துட்டு நாங்கள் வந்து கேக்கு கூட வாங்கலை. கேக்கு கடையே வந்து எங்கே இருக்குன்னு தெரியல. நம்ம கருப்பு கரண்டி வந்து அந்த பொம்மை என்ன பண்ணா சொல்லிட்டு வீடியோ போடுவோம். அந்த வீடியோலயே உங்களுக்கு தெரியும் அவன் என்ன மழை பெய்த காரணத்தால் சிக்கி கொண்ட பத்ரி விஷஸ் பண்ணுங்க. நாளைக்கு பெட்ரோல் வாங்கிட்டாங்க. பெட்ரோல் வந்த சந்தோஷத்துல எங்கெல்லாம் பண்றது தெரியல. சோ அந்த அளவுக்கு ஆக்கி விட்டான் போனேன். ஒரே நிமிஷம் இருங்க, பெட்ரோல் காட்டுறேன். அண்டு மச்சான் அண்டு தம்பி தான் வந்து பெட்ரோல் போய் வாங்கிட்டு வந்தாங்க. லவ் யூ லவ் யூ. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, நினைச்சிட்டாங்க, ரொம்ப வருத்தமா இருக்கு. போன் இல்லாம எந்த தேதியில நீங்க போனீங்க? நினைக்கிறீங்களா? நான் பயந்துடா நேரம் வெரி வெரி வொஸ்ட். அவன்தான்டா போன வந்தான்டா. நேரம் சரியில்லை. ரொம்ப கட்டலாம் போறேன். இவன் பத்ரே வந்தாலே இவன் சாங் பாறேன் இவன் பத்ரே வந்தாலே ஏன் தான் இப்படி ஆகுதுன்னே தெரியல. அது என்ன நேரமோ மந்திரமோ அது மூஞ்ச இடம் ராகுகாலம் தான் அதுதான் நான் பேக்கரி இருக்கா பத்துக்கு பண்ணிக்கிறோம்.
என்னத்த சொல்றது சொல்லுங்க போடா ரூம் போட்டு தனியா கழுவி ஊத்துறேன் வெக்கமே இல்லாம எங்க கூட செஞ்சுக்கிறான் போடா ஃபெமினிஸ்ட் என்ன பண்றது அவனு வாடானா வந்துடுறான் அப்படி போடானா போயிடுறான் என்ன பண்றது ஏதாடி நானும் ஸோ வந்து தம்பி இவனை காட்ட மாட்டேன் நீ ரொம்ப நல்லா காட்ட போனேன் ஸோ அவன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெண்டு பேரும் வண்டிலாம் தள்ளலாம் ஸோ ரெண்டு பேர்லாம் கஷ்டப்பட்டு கார்லாம் தள்ளாங்க ஸோ அவங்களையும் நான் ஒரு காட்டுறேன் விடுங்க டேடி எல்லாம் இருக்கு ஓகே ப்ரோ நீங்கள் ஹாய் சொல்லுங்க ஹாய் ப்ரோ அவரு அவர் பிஸியாக இருக்காரா ஹாய் சொல்லுங்க ப்ரோ ஹாய் இன்னொருத்தர் இருந்தார் எங்க ஓகே ரைட் ஹாப்பி பர்த்டே விக்கி தம்பி ஹாப்பி பர்த்டே விக்கி தம்பி ஹாப்பி பர்த்டே டு யூ மேகா ப்ளஸ் நியூ இயர் அதெல்லாம் உனக்கு வராது வாயில ஹாய் ஹாய் மச்சி ஹாய் தம்பி என்றும் நீரோடு வாழ்க்க நீ நீ போட நீ ஏன்டா அப்படி இதுங்களும் போடா ஃபேமிலி ஒரு வழியாக நம்ம வந்து ஸோ இன்னைக்கு வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணியாச்சு பாருங்க பாருங்க இதை பாருங்க இதெல்லாம் ஏன்டா அப்படி கேதுங்களும் ஓகே ஓகே சூப்பர் வேற யார் போனோம் டேனி டேனி வா டேனி வா டேனி ஓகே டேனி மொட்டைத்தனமா கிராமம் ஓகே டேனி லவ் யூ லவ் யூ லவ் யூ பாய் பாய் ஸோ பர்த்டே பாய் வந்து ஸோ உங்கள் தருணம் எப்படி இருக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் மாறிட்டியா மாறிக்கிட்டே போடா பாய் பாய் சத்யம் ஓடா.